அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் இந்த பாடத்திலிருந்து தன்மதிப்பீடு வினாக்கள்ல வினா எண் ரெண்டுல பாத்தீங்கன்னா மூன்று வினாக்கள் இருக்கு. இதில் ஏற்கனவே ரெண்டு க்வெஷ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் அதில் மூணாவது க்வெஷ்சனுக்கான ஆன்சரை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பின்வருவனவற்றை கிரிக்னோட் வினைப்பொருளை பயன்படுத்தி எவ்வாறு தயாரிப்பாய்? பிரிவு ஒன்றில் பார்த்தீங்கன்னா மூவினைய பியூட்டைல் அல்கஹால் கொடுத்துருக்குறாங்க. பிரிவு ரெண்டில் அல்லைல் அல்கஹாலை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு அல்கோஹாலையும் நம்ம தயாரிக்கணும். யாரை பயன்படுத்தி? கிரிக்னாட் வினைப்பொருளை பயன்படுத்தி. அப்போது நமக்கு யாரை தயாரிக்கணும், யாரை பயன்படுத்தி தயாரிக்கணும், இவங்களோட ஃபார்முலா எல்லாம் நமக்கு தெரியணும். கிரிக்னாட் வினைப்பொருளோட ஃபார்முலா கம்பல்சரி நமக்கு தெரியணும். யார் கிரிக்னாட் வினைப்பொருள்? கண்டிப்பாக மெக்னீஷியம் இருக்கும். இந்த மெக்னீஷியம் ஒரு ஹாலஜன் அணுவோடையும் ஒரு அல்கைல் தொகுதியோடையும் பிணைக்கப்பட்டிருக்கும். ஆர்எம்ஜிஎக்ஸ், இங்கே ஆர் என்பது அல்கைல் தொகுதியாக இருக்கலாம் அல்லது அரையில் தொகுதியாக இருக்கலாம், சரியா, இல்லை டபுள் பாண்ட் இருக்கிற ஒரு தொகுதியாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். எக்ஸ் அப்படிங்கிறப்ப அது ஹாலஜன்கள், சரியா. ஸோ இதை தான் நம்ம பயன்படுத்தி இதை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ முதல்ல நம்ம மூவினைய பியூட்டைல் அல்கஹாலை தயாரிக்க போகிறோம். இப்போது மூவினைய பியூட்டைல் அல்கஹாலுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியணும். இப்போ மூவினைய இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அதாவது ஓஹெச் பிணைக்கப்பட்டிருக்கிற கார்பன் மேலும் மூன்று கார்பன் அணுக்களோடு பிணைக்கப்பட்டிருக்கணும். ஸோ அதனால் நான் போட்டுட்டேன், சரியா. அல்லது சிம்பிளி நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா மூவினை அல்கஹால்னா சிஓஹெச் இருக்கணும் அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சேர்மத்தில் இந்த கார்பன் கூட ஒரு பாண்டு தான் இருக்குது, எத்தனை குறையுதோ அத்தனை ஹைட்ரஜன். ஸோ நாலு பாண்டு இருக்கணும், மூணு குறையுது மூணு ஹைட்ரஜன். இதுக்கு ஒரு பாண்டு தான் இருக்குது, ஸோ மூணு குறையுது மூணு ஹைட்ரஜன் போட்டுறேன். இதுக்கு ஒரு பாண்டு தான் இருக்குது, மூணு குறையுது மூணு பாண்டு போட்டு மூணு ஹைட்ரஜனை போட்டுடுறேன். ஸோ இதுதான் மூவினே பியூட்டைல் அல்கஹால். நீங்கள் செக் பண்ணிக்கலாம், பியூட்டைல்னா நாலு கார்பன் அர்த்தம், அல்கோஹால்னா ஓஹெச்னு அர்த்தம். ஸோ ஓஹெச் இருக்குது, நாலு கார்பன் இருக்கா, 1, 2, 3, 4. ஸோ இதை தான் தயாரிக்கணும். அடிப்படையில் ஒரு மூவினைய அல்கோஹாலை கிரிக்னாட் கரணியை பயன்படுத்தி யாருக்கிட்டேருந்து தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், கிரிக்னாட் காரணியை பயன்படுத்தி ஃபார்மால்டிஹைட்லேருந்து ஓரினி அல்கோஹாலை தயாரிக்கலாம், பிற ஆல்டிஹைடுகளிலிருந்து ஈரணி அல்கஹாலை தயாரிக்கலாம், கீட்டோன்கள்லேருந்து மூவினை அல்கஹாலை தயாரிக்கலாம். இப்போ இவங்க கூடலாம் யார் ரியாக்ட் பண்ண போகிறா? கிரிக்னாட் காரணி தான் ரியாக்ட் பண்ண போகுது, சரியா. இப்போ இது உங்களுக்கு பேசிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு தேவை யார்? மூவினைய பியூட்டைல் அல்கஹால். அப்போ மூவினைய பியூட்டைல் அல்கஹால் யார்கிட்டருந்து கிடைக்கும்? கீட்டோன்கள்ட்டிருந்து தான் கிடைக்கும். கீட்டோனோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? RCOR. கிரிக்னாட் கரணியோட ஃபார்முலா என்னது? RMGBR. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வினை புரிஞ்சால் என்ன கிடைப்பாங்க? இந்த மாதிரி மூவினைய அல்கஹால் கிடைக்கும். அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மூவினைய பியூட்டைல் அல்கஹாலில் மூணு அல்கைல் தொகுதிகள் இருக்குது, 1, 2, 3, சரியா. இந்த வினை புரிகிறாங்கல்ல இவங்கக்கிட்டையும் மூணு அல்கைல் தொகுதி இருக்குது, கரெக்டாக. அப்போது இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இந்த மூணு பேரும் பாருங்க CH3 தான். அப்போ இதுவும் CH3யாக தான் இருக்கணும், இதுவும் CH3யாக தான் இருக்கணும், இதுவும் CH3யாக தான் இருக்கணும். இப்போ நான் வினைக்கான சமன்பாட்டை எழுதுகிறேன். ஸோ முதல்ல நான் என்ன எழுதுகிறேன்? இந்த கீட்டோனோட ஃபார்முலா எழுதுகிறேன். அப்போ CH3 C double bond O CH3, இது யார்? அசிட்டோன். இப்போ இது யார் கூட வினை புரிய போகுது? மெத்தில் மெக்னீஷியம் புரோமைட் கூட. பாருங்கள், CH3 MgBr கூட இது போய் இது கூட வினை புரிய போகுது. இப்போ இது ஒரு சேர்க்கை வினை. எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி கார்பனைல் சேர்மங்கள் கூட இந்த கிரிக்னாட் கரணி வினை புரியுதுன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்ட் ஆகிடும். இந்த MgBr பார்ட் இருக்குல்ல, இது வந்து எப்போவுமே ஓ கூட சேர்ந்துடும். இந்த மீதி இருக்கிற அல்கைல் தொகுதி இருக்குல்ல, இது எப்போவுமே இந்த கார்பன் கூட சேர்ந்துடும். அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்?
CH3 C டபுள் பாண்டை சிங்கிள் பாண்ட் ஆக்கிடுறேன், ஓ போட்டுடுறேன், ஓ கூட எம்ஜிபிஆர் போட்டுடுறேன். ஸோ ஏற்கனவே இங்கே இருக்கிற CH3 போட்டுடுறேன். CH3 யார் கூட சேரும், இந்த கார்பன் கூட சேரும். ஸோ இதுதான் முதல் ஸ்டெப்பில் உண்டாகிற விளை பொருள். அடுத்த ஸ்டெப்பில் இது நீரார் பகுப்படையும். அப்போ பாருங்கள் என்ன ஆகும்னா, இங்கே வந்து ஹெச்சும் இங்கே வந்து ஓஹெச்சும் ஆட் ஆகும். அப்போ இந்த எம்ஜிபிஆர் ஓஹெச் இது வந்து துணை விளை பொருளாக கிடச்சிரும். எம்ஜிபிஆர் ஓஹெச். இப்போ மீதி யார் இருக்கா, CH3. பாருங்கள் இந்த பார்ட் அப்படியே எழுதிடுறேன், CH3 CH3. அப்படியே பார்த்து தான் நான் எழுதுகிறேன் CH3. இந்த ஓ வந்து ஓஹெச்சாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான மூவினைய பியூட்டைல் அல்கஹால். அடுத்தது ரெண்டாவது சேர்மம். ரெண்டாவது சேர்மம் என்ன, அல்லைல் அல்கஹால். முதல்ல அல்லைல் அல்கஹால் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். அல்கஹால் அதனால் ஓஹெச். இந்த கார்பன் இருக்கா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் கிட்ட டபுள் பாண்ட் இருக்கணும் சி. ஸோ இதுதான் அல்லைல். அப்போ இங்கே வந்து ரெண்டு பாண்ட் இருக்கா, ரெண்டு குறையுதா, H2 போட்டேன். இங்கே மூணு பாண்ட் இருக்கா, ஒன்று குறையுதா, ஒரு H போட்டேன். இங்கே ரெண்டு பாண்ட் இருக்கா, ரெண்டு குறையுதா, H2 போட்டேன். இதுதான் அல்லைல் அல்கஹால். ஸோ இந்த அல்லைல் அல்கஹாலை தான் நம்ம கிரிக்னாட் காரணிக்கிட்டேருந்து தயாரிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், கிரிக்னாட் காரணிக்கிட்டேருந்து ஓரினை அல்கஹால் வேணும்னா ஃபார்மால்டிஹைட் கிட்டேருந்து தான் தயாரிக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த CH2OH ஒரு ஓரினை அல்கஹால். ஸோ நம்ம ஓரினை அல்கஹாலை தான் தயாரிக்கணும். அப்போ கண்டிப்பாக நமக்கு ஃபார்மால்டிஹைட் வேணும். அப்போ ஃபார்மால்டிஹைடோட ஃபார்முலா என்னது, HC OH. இதுதான் ஃபார்மால்டிஹைட். இப்போ இது கூட நம்ம வந்து யாரை சேர்த்தா நமக்கு அல்லைல் அல்கஹால் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அது கண்டிப்பாக கிரிக்னாட் காரணின்னு கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ கிரிக்னாட் காரணியில் எம்ஜி இருக்குது, ஹாலஜனுக்கு நான் பிஆர் போட்டுடுறேன். இப்போது இங்கே என்ன தொகுதி நம்ம சேர்க்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருளில் இருக்கும். இப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ இதுதான் ஓஹெச் ஆக போகுது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், சி இது இந்த இதை வந்து ஓஹெச் எழுதிடுறேன். இப்போ இது இந்த ரெண்டு ஹெச் இருக்குல்ல, அதுதான் CH2. பாருங்கள் CH2 OH ஆகிடுச்சு. இப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, CH2 டபுள் பாண்ட் CH தான் வேணும். ஸோ அது இருக்கிற CH2 டபுள் பாண்ட் CH இருக்கிற கிரிக்னாட் காரணியை தான் நம்ம சேர்க்கணும். சரியா புரியுதா உங்களுக்கு நான் எப்படி இதை கண்டுபிடிச்சேன்னு. ஃபார்மால்டிஹைடில் CH2 OH, இது கூட ஹெச் சேர்ந்துடும். அப்போ CH2 இதுதான் இந்த CH2, இந்த ஓ கூட தான் நீரார் பகுக்கிறப்ப ஹெச் வந்துட போகுது. அப்போ இது வந்து யார்கிட்ட இருக்கணும், கிரிக்னாட் காரணிக்கிட்ட இருக்கணும். ஸோ அதனால் இதை போட்டுவிட்டால் அது இல்லாமல் எம்ஜிபிஆர் கட்டாயமாக இருக்கணும். அப்போ வந்து CH2 டபுள் பாண்ட் CH CH2 OH நமக்கு கிடைக்கும். சரியா, ஸோ இது இது வந்து நமக்கு ப்ராடக்ட்டு நேரடியாக கிடைக்கிறது நான் போட்டுட்டேன். ஸோ இது ஆக்சுவலாக இது ரெண்டு வினை புரிஞ்சு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டெப்பில் இந்த சி இருக்கும், கரெக்டாக சி இருக்கும், பாண்டு சிங்கிள் பாண்ட் ஆகிடும், ஓ இருக்கும், ஓ கூட இந்த எம்ஜிபிஆர் சேர்ந்துடும். கரெக்டாக இங்கே ரெண்டு ஹெச் இருக்குது, அந்த ரெண்டு ஹெச் அப்படியே இருக்கும். இங்கே இருக்கிற கிரிக்னாட் காரணியில் இருக்கிற அல்கைல் தொகுதி இந்த கார்பன் கூட சேர்ந்துடும். இதெல்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக இருக்கிற சேர்மங்கள் வச்சு நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதை வந்து நீரார் பகுக்கிறப்ப H+ நீரார் பகுக்கிறப்ப இந்த எம்ஜிபிஆர் வந்து எம்ஜிபிஆர் ஓஹெச் ஆகிடும். மீதி பாருங்கள் இந்த இடத்துல ஹெச் வந்துச்சுன்னா CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 OH. ஸோ இப்படி தான் அல்லைல் அல்கஹால் உருவாகும்.